ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ரியல் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த பொண்ணையுமே நான் தான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள்லேருந்தே நான் வந்து ப்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஐஸ் க்ளோப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஃபேஸ்க்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனுமே பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு நல்ல நெயில் பாலிஷ் வந்து போட்டிருந்தேன். பட் எனக்கு அது காய வைக்கிறது கூட டைம் இல்லை. அதுக்கப்புறம் உடனே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிட்டு. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் கலரே தான் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு வந்து 3:00 வந்து எழும்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணை வந்துட்டு நான் தான் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து என்னுடைய நெய்பர் தான், என்னோடய வீட்டுக்கு அடுத்த வீடு தான். ஸோ அதனால் அந்த பொண்ணை நான் தான் ரெடி பண்ணணும். அண்ட் ஐயர் வந்து 5:30 வர்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நான் ஃபஸ்ட்டே எழும்பி ரெடியானால் தான் வந்துட்டு அந்த பொண்ணை 5:30 முன்னாடி ரெடி பண்ணி வைக்க முடியுன்றதால நான் வந்துட்டு ஒரு 3:00 கிளம்பலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நைட்டே எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பண்ணிட்டேன் ஓரளவு. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய வேனிட்டி இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு என்ன நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு டேபிள் மேலே செட்டாக அடுக்கி வச்சுட்டேன். ஆக்னேக்கும் ஆக்னே ஸ்காருக்கும் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிற மாதிரியான ரெண்டு சூப்பரான ப்ராடக்ட் பார்த்துட்டு நம்ம பிளாக் பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆக்னே வந்து நம்மள பல பேருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் ஆக்னே மட்டும் இல்லாமல் ஆக்னே வந்துட்டு போன ஸ்காருமே வந்துட்டு ஒரு பெரிய டென்ஷனாகவே இருக்குது நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்னே பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆக்னேக்கு என்கிட்ட வந்துட்டு டெர்மாகோல்லேருந்து இந்த 24 பேச்சஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மைக்ரோடிப் சலிசிலிக் ஆசிட் பேச்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பிம்பிளை க்யூர் பண்ணுறதுக்கு சலிசிலிக் ஆசிட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான இன்கிரீடியன்ட். ஸோ அதை தான் நமக்கு வந்துட்டு இந்த ஆக்னே பேச்சிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு எவ்ரிடே கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நமக்கு டார்கெட்டட் பாயிண்ட்டில் வந்துட்டு அந்த பிம்பிளை க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இதில் வந்து சலிசிலிக் ஆசிட் இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே. ஸோ இது வந்துட்டு நமக்கு உடனே அந்த பிம்பிளோட இன்ஃப்ளமேஷனையும் சரி, அந்த பிம்பிள் வந்து இனிமேல் ஃபர்தராக நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகாமல் அந்த இடத்துல இது வந்துட்டு ஸ்டாப் பண்ணி பிம்பிளில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபைட் பண்ணி நமக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ப்ரீதபிளாகவும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த ஸ்டிக்கர் பேட்ச் எடுத்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன ஸ்கின் கேர் பண்ணாலும் நம்ம இதுக்கு மேலே வாட்டரே கூட போட்டாலும் நமக்கு அந்த பேட்ச்க்குள்ளே போகாது. ஆல்சோ அது வந்து பேட்ச் கலண்டும் வராது. நம்ம நைட் ஒட்டிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்னே நல்லாவே வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னே இருக்குன்னா தாராளமாக அந்த இடத்துல இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆக்னேக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆக்னே கொடுத்துட்டு போன ஸ்காருக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நயசினமைட் தர ஒரு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுவுமே இருக்க முடியாது. நான் நிறைய நம்ம சேனலில் நிறைய நயசினமைட் பற்றி பேசியிருக்கேன். ஸோ நயசினமைட் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ் தான் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதுக்கு என்கிட்ட வந்துட்டு டெர்மாகோவோட இந்த 10% நயசினமைட் ஃபேஸ் சீரம் இருக்குது ஃபார் ஆக்னே மார்க்ஸ்க்கு. இந்த நயசினமைடுன்றது வேறு எதுவுமே கிடையாது, இதோட ஃபார்ம் ஆஃப் விட்டமின் B3 தான். ஸோ இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுடைய டெக்ஸ்சரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளுடைய டார்க் ஸ்பாட்ஸை மெயினாக இது வந்துட்டு ட்ரீட் பண்ணும். ஆல்சோ நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சீபம் ப்ரொடக்ஷனையும் வந்து ஒரு கண்ட்ரோலே வந்து வச்சுக்கும். ஸோ நமக்கு எக்ஸஸாகவும் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகி அதனால பிம்பிளும் வராது, நமக்கு ரொம்ப கம்மியாகவும் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இது வந்துட்டு நல்லாவே ஒரு ஸ்கின் பேரியரையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமா க்ளீனான ஃபேஸில் ஒரு 3-4 ட்ராப்ஸ் இந்த சீரம் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஃபேஸ் அண்ட் நெக்லையும் நம்ம வந்துட்டு க்ளீனாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம், டே அண்ட் நைட் ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா இதை போட்டுட்டு இதுக்கு மேலே கூட நீங்கள் மேக்கப் போட்டுக்கலாம். ஆல்சோ நீங்கள் வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ்க்குலாம் வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது நல்லது. ஆல்சோ நீங்கள் இதெல்லாமே உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்கிரீனும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ராடக்ட் வாங்கிறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு டெர்மாகோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு கூப்பன் கோடும் வச்சிருக்கேன், நித்யா 2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். ஆல்சோ டெர்மாகோ வந்து பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நமக்கு டெர்மாகோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்குறது மூலமா நீங்கள் என்னுடைய கூப்பன் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபரும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது தவிர டெர்மாகோ ப்ராடக்ட் எல்லாமே அமேசான், நைக்கான், ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டான லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வ்ளாக் பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் குளிச்சுட்டு தான் நைட்டே தூங்க போகிறேன், ஏன்னா இப்போவே வந்து ஆல்மோஸ்ட் 12 இருக்கும், நான் 3:00 எந்திக்க போகிறேன். ஸோ 2 hours தான் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாலும் நான் வந்துட்டு குளிச்சுட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே தூங்கிட்டேன். ஸோ காலைல எழுந்துட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மேக்கப் எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி.
ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நான் வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ரெண்டு ஈவெண்ட்டாக வந்து பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் வச்சு கொஞ்சம் சிம்பிளான ஒரு சின்ன ஃபங்க்ஷனும், அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு போய் கொஞ்சம் கிராண்டான ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அதனால் நான் வந்துட்டு வீட்டில் இருக்கும் போது ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஸ்கின் கேர் அண்ட் லிப்ஸ்டிக்ன்ற மாதிரி நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் கிளம்பும் போதே ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3:00 இல்லை 3:30 தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கல, மற்றபடி என்னுடைய ரெகுலர் ஸ்கின் கேர் வந்து பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லிக்விட் ஹைலைட்டர் அண்ட் லிக்விட் ப்ளஷ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், லிப்ஸ்டிக் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இதுக்கு மேலே கொஞ்சம் லிப் க்ளாஸும் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளாஸியாக ஜூஸியாக வச்சுக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் சீரம் அல்லது ஹேர் ஸ்ப்ரே ஏதோ ஒன்று நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு கெரட்டீன் ஸ்ப்ரே மாதிரி ஒன்று போட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து நிறைய பேர் காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் அதையும் இதிலே வந்து காமிச்சிட்டேன். ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக ஹேர் எடுத்துகிட்டு உங்களுடைய ஐப்ரோஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஹேர் எடுத்துகிட்டு ரெண்டு தம் அண்ட் ஃபோர் ஃபிங்கர் ரெண்டையும் வச்சுட்டு முன்னாடி வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பஃப் நல்லாவே வந்துடும். அதுக்கப்புறமா அதை கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து செட் ஆகிரும். அண்ட் இதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னுடைய இயர்ரிங்ஸ் அதோட ஆக்சரிஸ் எல்லாமே நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இது ஃபஸ்ட் சிம்பிளான்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பிளெயின் அனார்கலி நான் வந்து போட்டிருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய மேக்கப். எனக்கு அன்றைக்கான அந்த ஒரு மேக்கப் ப்ளஸ் நோ மேக்கப் மேக்கப் லுக் அந்த மாதிரியான ஒரு லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, நேச்சுரல் லைட்டிங்கில் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மேக்கப்புன்ற மாதிரி ஸ்கின்க்கு பேஸ் ப்ராடக்ட் எதுவுமே போடாததுனால ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் நான் வந்துட்டு அபிக்கு பண்ண ஃபஸ்ட் லுக், ஒரு சிம்பிளான தாவணி மேக்கப் லுக் மாதிரி. இது வந்து ஒரு நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக் தான், ஏன்னா இதுக்கு மேலே அவங்க தண்ணியெலாம் ஊற்றிடுவாங்க, அதனால வந்துட்டு பேஸ் மேக்கப் எதுவுமே போடல. நெக்ஸ்ட்டு உடனே வந்து நல்லா ஹெவியான மேக்கப் போடணுன்றதுனால ரொம்ப சிம்பிளாக நான் வந்து வச்சுக்கிட்டேன். லிப்ஸ்டிக் வந்து இவ்வளோ பளிச்சுன்னு இல்லை, பட் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் நேரில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அங்கே ஈவெண்ட் நடக்கும்போதே நான் வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன், என்னுடைய மேக்கப் வந்து நான் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா செகண்ட் ஈவெண்ட் அவங்கள வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய வேலையை நான் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டேன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி என்னுடைய மேக்கப் நான் வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எஸ், வாஷ் பண்ணுறது கூட டைம் இல்லை. ஸோ அதுக்கு மேலேயே சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கன்சிலர் வச்சு ஸ்பாட் கரெக்ஷன் அண்ட் டார்க் சர்க்கிளை மட்டும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஒரு பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய மேக்கப் வந்து பாதியில் இருக்கும்போது அவங்களோட ரெண்டாவது ஈவெண்ட்டுக்காக வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபுல் மேக்கப் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் அவங்களுடைய ஃபினிஷ்டு லுக், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹெவியாகவும் நான் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கல, அவங்களுடைய பிக்சர்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து இதிலே அவங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப மினிமலான ஒரு நேச்சுரல் மேக்கப் மாதிரி தான் நான் வந்து போயிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பேபி ஸ்கின் கிளியர் ஸ்கின்னாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு தின் லேயர் ஃபவுண்டேஷன், கொஞ்சம் கன்சிலர், ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ப்ளஷ், கான்டோர், இதெல்லாமே ஹைலைட் எல்லாமே பண்ணியிருந்தேன். அண்ட் ஹேர் வந்து பெருசாக எதுவுமே வந்துட்டு பண்ணிக்கல, ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பஃப் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு பின்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ஜடை போட்டு ஆரி ஜடப்பட்ட இருக்குல்லையா, ஸோ அதை வச்சு பின்னாடி வந்து டை பண்ணிட்டேன். இப்படி தான் அவங்களுடைய லுக் இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த லுக் இது எல்லாமே. அண்ட் தென் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஆட் பண்ணிக்கிட்டேன், ப்ளஷ் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய மேக்கப்பில். ஆல்ரெடி நான் வந்து ஐப்ரோஸ் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கனால எனக்கு அது எதுவுமே வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை. லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு அது கூட கரெக்டாக தெரியல. எனக்கு அப்புறமா ஹேர் ஸ்டைலில் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த பஃப்லே கீழே வந்து கொஞ்சமாக பின்னாடி ஹேரை டை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் இருந்துச்சு என்னுடைய மேக்கப் அண்ட் அவுட்ஃபிட். அண்ட் இந்த அவுட்ஃபிட்டும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு க்ரியேட் பண்ணதுமே வந்துட்டு செம சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய லுக் எப்படி இருக்குது அண்ட் அவங்களுடைய லுக் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோம் நம்புறேன். அண்ட் சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை, டேக் கேர்.